எலிஃபென்ட் பார்த்தோம் ஃபாரஸ்ட்குள்ளே. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ காந்தலூர் சீரீஸோட மூணாவது எபிசோட். ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோவில் காந்தலூரில் நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம், நம்ம கார் பிரேக் டவுன் ஆன ஸ்டோரி, நம்ம அடுத்து ஜீப் ஹையர் பண்ணி ரெண்டு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் போனோம், காந்தலூரில் இருக்க ஷூட்டிங் ஸ்பாட் அண்ட் வியூ பாயிண்ட், இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காந்தலூரில் இருக்க ஆர்கானிக் ஃப்ரூட் ஃபார்ம் அண்ட் ஃப்ரூட் மார்க்கெட், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சப்போஸ் காந்தலூர் சீரீஸோட ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்ட் வைல்டு பிளானட் சீரீஸோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கலன்னா, இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோவையும் பாருங்கள். காந்தலூருங்கிற ஒரு இடம் கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு ஸ்மால் வில்லேஜ். காந்தலூர் வரதுக்காக அந்த ஊரை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணும்போது, காந்தலூர் காஷ்மீர் ஆஃப் சவுத் இந்தியா, காஷ்மீர் ஆஃப் கேரளா அப்படின்னுலாம் இருந்தது. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு காந்தலூர் வந்து இந்த ஃப்ரூட் மார்க்கெட் அண்ட் ஃப்ரூட் ஃபார்மை பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஸோ அந்த ஃப்ரூட் ஃபார்மை பார்க்கறதுக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சீக்கிரமாக முடிஞ்சிட்டு கைடு வந்து நம்மளை ஒரு நியரஸ்ட் ஃப்ரூட் ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே தலைக்கு 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஃப்ரூட் ஃபார்மை சுற்றி பார்க்க. டு பி ஹானஸ்ட், எனக்கு மனசில் இது தோணுச்சு, நம்ம பார்க்காத ஃப்ரூட்ஸா, இங்கே என்ன அப்படி புதுசாக ஃப்ரூட்ஸை பார்த்துட போகிறோம் அப்படின்னு உண்மையிலே நினச்சேன். பட் நடந்த கதை வேறு. இந்த ஃபார்மோட ஓனர் நம்ம கூடவே வந்து இந்த ஃபார்மில் என்னென்ன மரங்கள் இருக்குது, அதுலேருந்து என்னென்ன பழங்கள் வந்து கிடைக்குது, எந்தெந்த சீசனில் இந்த பழங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த ஃபார்மில் கிட்டத்தட்ட 10 ஏக்கர்ஸ் ஆஃப் பிளான்டேஷன் போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், ப்ளூபெரி, பிளாக்பெரி, பிளாக் சப்போட்டா, ஆப்ரிகாட், க்ரீன் ஆப்பிள், ட்ராகன் ஃப்ரூட், பேஷன் ஃப்ரூட், ஸ்டார் ஃப்ரூட், அவகேடோ, பேரிக்கா, ஆரஞ்சு, சாத்துக்குடி, ப்ளம்ஸ், கூஸ்பெரி, பீச், அப்புறம் நிறைய ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி எல்லாமே அவங்க ஆர்கானிக்காக கல்டிவேட் பண்ணுறாங்க. நான் இப்போ சொன்ன ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் மார்க்கெட்டில் இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன், பட் மரத்தோட மரத்துலேயே நான் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ இந்த மரம் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த ஃபார்மில் பார்க்குறேன். அதுக்காகவே இந்த ஃபார்முக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக அந்த ஃபார்ம் ஓனர் வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்டாக ஒவ்வொரு மரமாக நம்மளை கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. வாங்க பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஆப்ரிகாட். இது வந்து ஆப்ரிகாட். இது ஒரு கொடி போகுது. நாங்கள் ஆப்ரிகாட் சாப்பிட்டுக்கல, ட்ரை ஃப்ரூட்டு. ஆ இல்லையா, அந்த ஆரஞ்சு கலரில் நல்லா சப்பி போயிருக்கும். இது பிளாக்பெரி. பிளாக்பெரி ஏய், இனிமேல் தான் மாறும். அது பிளாக்பெரி.
பிளாக்பெரி. இது வந்து பிளாக் ஆயிடுமா? ப்ளம் ப்ளம் மர தக்காளியா? இது நார்மல் டொமேட்டோவா? ஓகே ஓகே. மரத்தக்காளி இது வந்து என்ன? மசாம்பியா? சாத்துக்குடி. சாத்துக்குடி எங்க இருக்கு? சாத்துக்குடியா? ஆமா. இதெல்லாம் ஆப்பிள் வந்து ஜூலை ஆகஸ்ட் சீசனா? இப்ப சீசன் இல்லையா? அதே கலர் ஃபுல்லா, ஒயிட் கலர், நல்ல இனிப்பா இருக்குது. அது ஒயிட் சப்போட்டா. எதுவுமே சீசன் இல்லை. ஃப்ரூட் எதுவும் ஹார்வெஸ்டிங் இல்லை. ஆரஞ்சு ഒരുമിച്ചോറും പറിച്ചോണ്ടിരിക്കും, പിന്നെയും പിന്നെയും പഴുക്കുന്നോറും പറിച്ചു കൊണ്ടിരിക്കും. இது மாதிரி மலம் தானே? இது பொமக்ரேனேட் தானே? ഇതൊക്കെ ആപ്പിളിന്റെ മരങ്ങളാ ഈ ഇടയ്ക്ക് നിൽക്കുന്നത്. അല്ലെ, ഇങ്ങനെ ചെറിയ ചെറിയ കായ്കളുണ്ട്. இதோட சீசன் ஏப்ரல் இல்ல, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். மழைக்காலத்து ஏப்ரல் மாசம் வந்து மேங்கோ, பீச், பிளாக்பெரி அங்கே உள்ளதாக்கியா. ஆல்மோஸ்ட் அவங்க ஃபார்மில் இருக்க எல்லா ஃப்ரூட்ஸுமே நமக்கு காமிச்சிட்டாங்க. நம்ம நிறைய ஃப்ரூட்ஸை பார்க்க முடியாததுக்கான காரணம் நம்ம போன டைம். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா மேவோட பிகினிங்கில் போனோம். பட் மேக்ஸிமம் ஆஃப் த ஃப்ரூட்ஸ், அவங்க வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மந்தில் தான் வந்து ப்ளூம் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம போனால்
அங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலாம் அண்ட் ஹேண்ட் பிக்டாகவே நம்மளே போய் ட்ரீஸில் பறிச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் போன டைமில் ஒன்லி பிளாக்பெரி, ப்ளூபெரி அண்ட் பேஷன் ஃப்ரூட் இது மட்டும்தான் சீசனில் இருந்தது. ஸோ அதை மட்டும் நாங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணோம். நீங்கள் காந்தலூர் வந்தால் அங்கே இருக்க ஃப்ரூட் ஃபார்மை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நான் பார்த்த ட்ரீஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன், ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அடுத்த எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.